மணிப்பூர் கலவரத்தை அடுத்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் நாங்கள் போய் மணிப்பூரை ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்காக போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ போயிட்டு வந்த உடனே அவர்கள் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிப்பூரில் வந்து சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, மத்திய அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் அங்கே எடுக்கவில்லை அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்திலிருந்து கூட ரெண்டு பேர் போயிருக்காங்க, ஒன்று கனிமொழி, இன்னொன்று திருமாவளவன், இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அதில் பெரிய ஞானிகள். ஆமாம், அதில் வந்து கனிமொழி சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, பல பேர் வந்து இன்றைக்கி வந்து தெருவில் தான் இருக்காங்க, முகாம்களில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் எப்போ திரும்பி போவாங்கன்னே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. அவங்களுக்கு அந்த முகாமில் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, மாநில அரசு வந்து எதுவுமே அங்கே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே திருமா என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு இன மக்களுக்கு இடையில இப்படி ஒரு கலவரம் நடந்திருக்கிறது, ஆனால் முதல்வர் வந்து ஒரு சார்பில்லாத முதல்வராக தான் இனிமேல் வைக்கணும், ஏன்னா இந்த முதல்வர் வந்து சார்புடையவராக இருக்கிற மாதிரி தோணுது, அதே போல் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக இழப்பீடெல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் பாஜகலேருந்து அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எதனால் வந்து நாங்கள் அதாவது ஜூலை 20 அப்புறம் அந்த பார்லிமெண்ட் செஷன் வச்சபோது இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம், டிபேட் பண்ணலாம், வாங்கன்னு கூப்பிட்ட போது இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஏன் அப்போ ஓடி போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதியிருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே போல் மணிப்பூரில் ஒரு கலவரம் வந்தபோது 6 மாத காலம் அந்த கலவரம் நீடித்தது. அப்போ யாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணும், இல்லை இந்த மாதிரி டிபேட் நடத்தணும் அப்படின்னு யாருமே கேட்கலையே, அப்போ அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். ரெண்டு பேர் போனாங்க, ஒன்று கனிமொழி அக்காவும் திருமாவளவன். திருமாவளவர், ஆமாம், ஒன்றும் சொல்லிடக்கூடாது, வருத்தப்படுவாங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. முதல்ல எல்லா இடத்துக்கும் அவர்கள் சுற்றி பார்த்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறார்கள். ஆமாம், அப்படி தானே, அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ லோக்கலில் லா அண்ட் ஆர்டர் நல்லா தானே இருக்குது? ஆமாம், பிரச்சனைக்குரிய இடமா இருந்தாச்சுன்னா உங்களால் இப்படி போயிட்டு வந்திருக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா காஷ்மீரில் முரளி மனோகர் ஜோஷி போனார், எதுக்கும் போகல, ஒரு தேசிய குடியை ஒரு இடத்துல லால் சவுக்கில் ஏற்றணும்னு போனார். போக விட்டீங்களா? இல்லை. போனாங்க, பயங்கரவாதி பிரச்சனை வரும்னு பிடிச்சி வச்சீங்கள? ஆமாம். ஆ, ஆமாம். சரி, அடுத்தது ஷியாமபிரசாத் முகர்ஜி, டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி போனார். இவங்களுக்கு கொள்ளு தாத்தா, அவர் தொப்பி போட்டிருப்பார், அவரை கூட எல்லாரும் மாமான்னு சொல்லுவாங்களே, அவர் பேர் என்ன? நேரு. அந்த மாமா. அப்போ அந்த மாமா பிரதமராக இருக்கும்போது அவர் போனார். அப்போ அவரையும் உள்ளே விடாமல் தடுத்தே கடைசியாக படுகொலை செய்யப்பட்டார். பிணமாகத்தான் திருப்பி வந்தார். நிலைமை எப்படி இருந்தது காஷ்மீரில்? இப்போ ஒருத்தர் நடைப்பயணம் போனார் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை, அவர் பேர் ராகுல். அப்படி ஒருத்தர் போனார், சில இடங்களில் நடந்தார், சில இடங்களில் ஓடினார், சில இடங்களில் புஷப் கொடுத்தார், சில இடங்களில் ஆடினார், சில இடங்களில் கட்டிப்பிடிச்சி கிஸ் கொடுத்தார், எல்லாம் பண்ணார். சூப்பராக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு பனிச்சறுக்கில் விளையாடினார், ஐஸ் எரிஞ்சு விளையாடினார், எல்லாம் பண்ணார் அவர். அது இந்த ரெண்டு தலைவர்களும் போகும்போது உள்ளே போக முடியாதுன்னு சொன்ன ஊரில் இயல்பு நிலை இருக்கும். அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலம் வரும்போது வந்து எந்த எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர்கள் கூட போக முடியாத இடங்களில் இப்போ எதிர்கட்சி தலைவர்கள்லாம் டூர் அடிச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா 6 மாதம் இதுக்கு முன்னாடி பிரச்சனை மணிப்பூரில் வரும்போது உள்துறை அமைச்சரோ பிரதமரோ உள்ளேயே போலையாங்க மணிப்பூர் உள்ளே. ஆமாம், போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததா? இப்போ இவங்க அம்புட்டு வேறு ஜோராக போய் அரசாங்க நல்ல ஜோராக அங்கே உள்ள அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ் அங்கே இங்கெல்லாம் தங்கிக்கிட்டு சௌரியமாக எல்லாத்தையும் பார்த்துப்புட்டு வந்திருக்காங்க. அப்போ சேஃபாக தானே இருக்குது? ஆமாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, முதல் பாயிண்ட் அங்கே அடிபட்டு போச்சா? ரெண்டாவது இந்த அம்மா சொல்லுதான், அச்சுச்சுச்சோ அங்கே போனேன், அங்கே ஆட்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்கள்ட்ட மட்டும் அவங்க வந்து தனியாக சொன்னாங்க, முதல்ல தமிழ்நாட்டில் 88 பள்ளிக்கூடங்கள் கூரை இடிஞ்சு குழந்தைகள் கீழே விழுந்து சாகக்கூடிய நிலைமையில் இருக்குன்னு முதல்ல போய் பார்க்க சொல்லுங்கள். மணிப்பூர் வரை தேடி போக வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே பார்த்துடலாம். இன்னும் மணிப்பூரை பற்றி அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நிறைய தெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு மயம் இருக்கார், அவர் மணிப்பூரில் இருந்தால் ஃபுட்பால் விளையாட போகிறார், அது தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ. ஆமாம், அவர் மணிப்பூர் ஸ்டேட்டில் வந்து ஃபுட்பால் விளையாட போகிறார் அவர்.
அதனால தான் அந்த மணிப்பூர்லேருந்து இங்கே அந்த தேசிய விளையாட்டு வீரர்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்களோ. முடிஞ்சுதா என்னென்னா பையனுக்குள்ள ஃப்ரெண்டுகள்லாம் உங்கள் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து அரசாங்க செலவில் வரத்துக்கு தான் அப்போ சொன்னது. ஓ சரி சரி சரி. புரிஞ்சுதா? அதாவது எப்படின்னா இப்போ நம்ம தான் ஒரு ஊரில் போகிறோம், பசங்களை நம்ம எதாவது தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்க அப்போ வாங்கப்பா எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம அழைப்போம்ல. கரெக்ட். அப்போ ஒன்று என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் தான் விசேஷம் நடந்தால் ஒன்று நம்ம அவங்கள வேனோ வண்டியோ வாகனமோ வச்சு கூப்பிட்டு வருவோம், இல்லைன்னா அவங்க வசதியாக இருந்தாலும் அவங்க ஒரு வண்டி வாகனம் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வருவாங்க. சகஜம் தானே? அப்போ இவங்க வீட்டு விசேஷம்னா அது அரசாங்க விசேஷம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இவங்களை அங்கேருந்து இவங்க வர சொன்னது. அப்போ இவங்க பையன் இங்கே இருக்கிற ஊர், கரெக்டாக? கரெக்ட். அப்போது இவங்க இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக சுற்றிட்டு வந்ததுக்கு அப்படின்னா அவங்க பையன் இருக்கக்கூடிய காலத்தில் பல தரம் அங்கே போயிருப்பாங்களா இருக்கும், அதனால் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அந்த ஊரை பற்றி. அதனால் அவங்களுக்கு வந்து இதை பற்றி கமெண்ட் கொடுக்கறதுக்கு கூட தகுதியானவங்க. அப்போ அந்த அம்மா புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் நம்ம வேலூர் இப்ராஹிம் பல ஊரில் போய் பிரச்சாரத்துக்கு போக முடிய மாட்டேங்குது. ஆமாம், உள்ளே விட மாட்டுறாங்க. உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தேசிய கொடியை கொண்டு ஊர்வலம் போக முடிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில். ஆமாம், போலீஸ்காரன் ஆர்டர் போடுறாங்க, இங்கே கிறிஸ்தவம் அதிகம் இருக்கா, இங்கே துளுக்கம் அதிகம் இருக்கா, அதனால நீங்கள் தேசிய கொடியை கொண்டு இங்கே ஊர்வலம் போகப்படாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், இங்கெல்லாம் நீங்கள் போகப்படாது அப்படிங்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க சாதாரணமாக ரூட் மார்ச்சு போகப்படாது, என்ன வந்தாச்சுன்னா அங்கங்கே கலவரம் வரும், ஏன்னா பிஎஃப்ஐ பயங்கரவாத அமைப்பு இங்கே இருக்குது, அந்த பிஎஃப்ஐக்கு மேலே ரைடு நடத்துகிறவனே அவங்க ஊரை மட்டும் குண்டை போட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ்லேயே 52% போலீஸ்காரங்களை நாங்கள் இதுக்கு தான் பாதுகாப்புக்கே போட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே சொல்லிச்சு. அப்போது இங்கே சாதாரணமாக ஒரு ஊர்வலம் போக முடியாது, இங்கே சாதாரணமாக தேசிய கொடியை கொண்டு நான் ஒரு இடத்துக்கு போக முடியாது, வேலூர் இப்ராஹிம் கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தெருவில் பிரச்சாரத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த முதல்வர் என்ன பண்ணணும்? நம்ம ஹெட்லைன்ஸ் எல்லாம் வருது, கொலை நகரமாகும் சென்னை. ஆ, அது ஒரு பக்கம் வருது. அப்போ இந்த முதல்வர் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ரைட்டா, இப்போ நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் உங்கள் ஒருத்தங்க கூட மணிப்பூர்காரன் கிடையாது, அதிர் ரஞ்சன் சௌத்ரின்னு போனார் அவர் பெங்காலி. இங்கேருந்து போன திருமாவளவன் கனிமொழி இது தெரியாது, ஆந்திராவா தமிழா அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இந்த ஆராய்ச்சி பண்ணலாம், அதெல்லாம் சீமான்ட்ட தான் கேட்கணும். அவர் தான் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பார். அவர் தான் பெரிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் உலகத்திலேயே. எவன் தமிழங்கிறது அவருக்கு ஒருத்தருக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க தெரியும். அவருக்கு தான் தாசில்தார் அந்தஸ்து இந்த அரசாங்கம் கொடுத்து வச்சுருக்கு. அதனால் அவர்கிட்ட தான் கேட்கணும் இவர்களில் என்னென்ன மொழியை சார்ந்தவர்கள். அப்புறம் பல மாநிலங்கள்லேருந்து பல கட்சிக்காரங்க போனாங்க. ஏன்னா நீங்கள் அம்பிட்டு வெளியூர்காரங்களே எல்லா ஊர்லேயும் போகிறீங்களே, உள்ளூர்காரனுக்கே தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியலையே, அப்போ எங்கள் முதல்வர் என்ன பண்ணுறதுன்னு இந்த அம்மாட்ட நம்ம அடுத்த கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக கேட்கணும் இல்லை. கண்டிப்பாக. சரி, அதாவது போகட்டும், பொம்பளை போலீஸுக்கு பாதுகாப்புக்கு போக முடியலைங்க. இதை நம்ம விருகம் பார்க்கறதுல ஏதோ ஒரு திமுக கூட்டம் ஏதோ ஒன்று நம்ம இதில் எம்ஜிஆர் நகர் பக்கம், அதில் ஒரு பொம்பளை போலீஸ்காரங்கிட்ட ஏதோ திமுகக்காரன் என்னத்தையோ பிடிச்சி விட்டு இழுத்து விட்டானா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இடையில வந்தது. ஆமாம், பார்த்தோம்ல. இவங்க கனிமொழி கூட்டம் தான் நினைக்கிறேன். அது கூட யார் கூட்டம்னு தெரில. உடனே பிரபாகர் ராஜா வந்து அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சு அந்த அப்படியே ஒதுக்கி விட்டாங்களாம். ஆமாம், ஒரு செய்தி வந்தது இல்லை. ஆமாம். சரி, அப்போ இந்த பிரச்சனைக்கு எதிராக இப்போ யார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், கஷ்டப்பட்டு மணிப்பூருக்கு போய் பிளெயின் ஏறி போகிறதுக்கு பதில் சிஐடி நகர்லேருந்து இங்கே காரில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் ஆகாது. இந்த 1 லிட்டர் பெட்ரோல் ஆகுது, அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கே 1 லிட்டர் தான் ஆகும். கண்டிப்பாக. இந்த எம்ஜிஆர் நகருக்கு அங்கே இந்த நீதி கேட்ட நெடும்பயணத்தை போயிருக்கலாமே. திருமாவளவனுக்கு ஆஃபீஸ் இங்கேருந்து 100 அடி ரோட்டில், இங்கேருந்து எம்ஜிஆர் நகருக்கு வந்து 5வது கியர் கூட வண்டி போகாது, அதுக்கடையே அங்கே ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படி தூரம் தான் இருக்குது. எங்கே இங்கெல்லாம் நீங்கள் ஏன் அந்த பயணத்தை போகாமல் இங்கேருந்து ஏன் அங்கே போய் அந்த பயணத்தை போறியே? கட்சியிலேயே பாதுகாப்பு இல்லைன்னு பெண்கள் சொல்கிறாங்க. சொல்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த அப்போ வந்து இப்போ ஏற்புடைய முதல்வர் வேணும் இல்லைன்னா சரியில்லை. அப்போ இதே ஏற்புடைய முதல்வராக ஸ்டாலின் இல்லைன்னு இன்றைக்கி வந்து திருமாவளவன் அது அப்படியே இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லை? கண்டிப்பாக. ரைட்டு. அடுத்தது நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் இதில் நீங்கள் சொன்னீங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக கஷ்டப்படுறாங்க, கேம்பில் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், உங்கள் பையன் கூட ஃபுட்பால் விளையாடினவங்களுக்கெல்லாம் அரசாங்க செலவில் அங்கேருந்து இங்கே வரணும், ஃபுட்பால்னு சொல்லக்கூடாது புட்டுபால்ங்கணும், ஏன்னா ஆகஸ்ட்னு தான் நம்ம பேர் எழுதணும், ஆகஸ்ட்டுக்கு. அது மேலே ஃபுட்பால்னு சொல்லிடக்கூடாது நீ யாரும், புட்டுபால் அப்படிங்கணும், ஏன்னா அப்படி தான் தர்மாவளவனுக்குள்ள டிக்ஷனரி. ஸோ அந்த டிக்ஷனரியில் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த செலவுலங்கிறது கூட்டு வந்து இல்லை, நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் அங்கே போய் அங்கே தின்னுட்டு தானே வந்தாங்க. நீங்கள் 2 நாள் சாப்பிடாமல் யாரும் இல்லை, இல்லை ஏகாதசி துவாதசி தான் 2 நாளும் கரெக்டு தான், உங்களுக்கு தான் அதில் தான் நம்பிக்கை கிடையாது, ஆனால் நீங்கள் சாப்பிட்ருப்பீன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அதனால் நீங்கள் அந்த செலவரையும் கொஞ்சமும் உங்கள் பையன் கூட ஃபுட்பால் ஆடினவன்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்த அந்த பணத்தையும் அந்த சாப்பாடு போட்டவனுக்கு யாருக்காவது கொடுத்தீங்களா நீங்கள்? ரெண்டாவது, அப்படி மட்டும் சாப்பாடு இல்லாமல் அப்படி ஒரு நிலைமை வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா மணிப்பூரில்? ஆர்மிக்கு மேலேயே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் என்னென்னா சில சூடுகள் எல்லாம் வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளிருந்து வர துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு செய்திகள் வருது. அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்புற அளவுக்குங்க இந்த நாட்டில் இருக்கிறவன் முட்டாளாக இருக்கான். முட்டாளாக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். இந்த போராட்டத்துக்கு பின்னணியை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. செப்டம்பருக்கு முன்னாடி பர்மாவிலிருந்து வந்த இமிக்ரன்ஸ் எவ்வளத்தையும் வந்து மேப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ரெண்டாவது, நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு நட்டோரியஸ் கிரிமினல் ஒருத்தன் இருக்கான், பாதிரியார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் பேர் என்னன்னா எங்கூருக்காரர். அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. அவருக்கு சயின்ஸ்னா அவருக்கு தெரியும், தமிழ்னா அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் மாணிக்க வாசக பெருமான் பாக்கி விட்டுட்டு போன திருவாசகம் அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட தான் இவர் டைரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் சொல்லுவார். இதை பத்து சைவத்தில் இருக்கிறவங்க நம்பவும் செய்வாங்க. இதுதான் இதில் வந்து கொடுமையின் உச்சமே. ஆன்மீக சொற்படி வேற சொல்லிட்டு இருக்கா அப்படி அந்த பாதிரியார். ஒன் ஆஃப் த நட்டோரியஸ் கிரிமினல். ஐ ஹேவ் சீன் அ கிரிமினல் லைக் ஹிம். அந்த கிரிமினல் இடையில் பேசியிருக்கு. என்ன பேசியிருக்கு அப்படின்னா, அந்த கோபால்ட் நிறைய அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அம்பானி கையில் கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு வேலையில் மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. சொன்னது யார்? சகத் கஸ்பர். ஆமாம். அவ்வளவு தூரம் அங்கே உள்ள கோபால்ட்டை பற்றியும், இன்னும் சொல்ல போனால் அங்கே இன்னும் குரோமியமும் இருக்குது. அதை ஒழுங்காக பாதிரியார் படிக்கல போல இருக்குது. ரெண்டு ரிசர்வும் இருக்குது, அது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஒரு பார்ட்டு. இவ்வளவு தூரம் சீரக்குடி இந்த பாதிரி, ஏன்னா நம்ம ஊரில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மைனிங் கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லும்போது இவர் எங்கே போயிருந்தார்? இப்போ கூட சொல்கிறாங்க, தினமே வந்து கனிமூல கடத்தல் கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, எங்கள் தாய் மண், எனக்கு அந்த துளி, நான் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரிஜினல் டிஎன்ஏங்கிறியே. மலையே காணாம போச்சு. மலையவே காணல, சிதறால் மலையிலேயே ஒரு பக்கத்தை காணலேன்னு பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? விழிஞ்சத்துக்கு தானே பாதியும் கடத்திட்டு போகிறான் இங்கேருந்து. ஆமாம். அது யார்? அதானி குழு தானே. அப்போ நீ அந்த லாரிக்கு முன்னாடி போய் படு. இந்த உண்மைக்குமே அதை எதிர்க்கிறவனாக இருந்த எப்படி ஏமாத்துறோம்? இதில் எதை கவனிக்கணும்னா, இது பக்கத்து இந்த பக்கம், அதாவது அசாமுக்கு இந்த சைடில் மேகாலயா, அந்த பக்கம் மணிப்பூர். மேகாலயாவில் வந்து யுரேனியம் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பித்து, அவங்க ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இதுவரை ஒரு ஸ்பூன் யுரேனியத்தை கூட அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் அங்கேருந்து எடுக்க விடவில்லை. இன்றைக்கி கோபால்ட் பேட்டரி உற்பத்திக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பொருள். இன்றைக்கி அந்த ரிசர்வு இந்த நாடு கை வைத்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கிறிஸ்தவன். அதே மாதிரி யுரேனியம் நம்ம சொல்கிற நேரத்தில் அதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு, யுரேனியத்தினால் வரக்கூடியது நியூக்ளியர் எனர்ஜி. இப்போ இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கூடங்குளத்தை எடுத்து கிறிஸ்தவர்கள் போராட்டம். அதே நேரத்தில் அவர் விவி மினரல்ஸ், அவர் அங்கேருந்து தேரி மணல் அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு போகிறார் ப்ரைவேட்டாக. ஒரு பயம் அதை பற்றி வாயை திறக்க மாட்டான். ஏன்டா அப்போ வந்து உனக்கு கொல்ல போகிறது கண்ணுக்கு தெரியாது? அதுக்குன்னு அவர் எடுக்கிறது தப்பு, நியாயமா அதர்மமா இங்கக்கூடிய பேச்சை ரெண்டாவது வச்சுப்போம், அது ஒரு நாள் வைப்போம் அதுக்கு. அப்போ அது உனக்கு கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு இடையில் என்னென்னா, ஐஆர்இ அதாவது இந்தியன் டைரக்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் மணவாளக்குறிச்சின்னு ஒரு இடத்துல இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த இடத்துல அவங்களுக்குள்ள மைனிங் சைட்டில் ஒரு பிரெஞ்சு நாட்டிலருந்து ஒருத்தனை கொண்டு ஃபோட்டோ எடுக்க வச்சான். அப்புறம் அவனை இந்த நாட்டிலருந்து அவனை பத்திரமா பெங்களூரில் போய் அவனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்பி விட்டான். அதுக்கு ரெண்டு பத்திரிகைக்காரன் தமிழ்நாட்டிலருந்து போனான். இந்த பத்திரிகைக்காரனை அரெஸ்ட் பண்ணுறான். என்னடா அவன், எதுக்கு நீ அவனை உள்ளே கூட்டு போனால், அது வந்து ப்ரொஹிபிட்டட் பிளேஸ் ஆச்சேன்னு. அப்போ அந்த பத்திரிகைக்காரனுக்கு எதிராக எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு இங்கே இங்கே ஒருத்தர் ஒரு ஐயங்கா இருப்பேன், அவன் பேர் என் ராமன் ஒரு பயன், ஹிந்துன்னு மவுண்ட் ரோடில் ஒரு பத்திரிகை இருக்குது, அந்த பேரை முதல்ல மாற்றணும்.
அந்த என்றாம் அந்த அந்த பிரெஞ்சுக்காரனுக்காக வேண்டி இங்கே உரிமை உழக்க போராட்டம் நடத்துகிறான். நீங்கள் நல்லா தெரிஞ்சு நீங்கள் எல்லா போராட்டத்தையும் நீங்கள் வரிசையாக நீங்கள் கோட்டுட்டு பாருங்கள். ஸ்டெர்லைட் உற்பத்தி இருக்கும் வர இவ்வளோ தூரம் காப்பரோட விலை நம்ம நாட்டில் இல்லை. வி ஆர் நாட் இம்போர்ட்டிங் காப்பர் லைக் திஸ். ஸ்டெர்லைட் போனவன் நவ் வி ஆர் இம்போர்ட்டிங் காப்பர். அவர் எக்கானமி கெட்ஸ் எ பீட்டிங். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்ச்சு தான் அந்த போராட்டத்துக்குள்ளே பின்னணி. இப்போ இன்றைக்கி ஜெகத் காஸ்பர் இதை பேசும்போது ஜெகத் காஸ்பரும் கனிமொழியும் சேர்ந்து தான் இந்த தமிழ் சங்கமம் நடத்துனாங்கிறத நம்ம மறந்து விடப்படாது. எப்படி அந்த இது ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் இந்த தேச துரோக கூட்டணி. அடுத்தது பார்த்தாச்சுன்னா இப்போது ஈஸ்டர்ன் சைடு அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை இணைப்பதற்கான ஒரு ஹைவே அது மணிப்பூர்லேருந்து தான் வருது. அது மணிப்பூர்லேருந்து அந்த பக்கம் போயிட்டு தாய்லாண்டு அப்புறம் தாய்லாண்டு அந்த அங்கேருந்து தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் அது ஒரு கனெக்ஷன் ரோடு இருக்குது. அடுத்த வருஷமும் இன்னொரு அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வருது. ஸோ இப்போ இந்தியாவோட லுக் ஈஸ்ட் பாலிசி அதுக்கு இப்போ அடுத்த பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு அடுத்தது இந்த பிரேன் சிங் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்து பாப்பி கல்டிவேஷனுக்கு எதிராக இந்த ட்ரக் இதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள். அப்போது இந்தியாவை வீக்கன் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்தியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வீக்கன் பண்ணணும். இதை இவர்கள் இப்போ இங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் இதை அப்படியே இப்போ வந்து நேராக மணிப்பூரில் பொருத்தி பாருங்கள். நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து வெளியில் வந்து வைரல் ஆகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நான் நடந்த இந்த விஷயங்கள் எப்படி ஒவ்வொரு காலத்தில் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியதோ இப்போ அதே மாதிரியான ஒரு பின்னடைவை இன்றைக்கி மணிப்பூரில் ஏற்படுத்துவதற்கு செய்ய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னா இப்போ நம்ம நாட்டில் நடந்த இந்த சதிக்கும் மணிப்பூரில் நடக்கிற சதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேச துரோகி அங்கே உள்ள தேச துரோகியை பார்க்க போயிருக்காங்க. இதுதான் இந்த எதிர்கட்சிகள் போயிட்டு வந்தாங்கன்னேங்கல்ல இந்த விசிட் என்ன அப்படின்னா ஒரு தேச துரோகி இன்னொரு தேச துரோகியை விசிட் பண்ணியிருக்கான். இதுதான் இதில் கவனிக்கணும். அடுத்தது என்னென்னா இதில் வந்து 1968 மியான்மர்லேருந்து குக்கிகளுக்கு வந்து இந்த பக்கம் அவங்க ரெஃப்யூஜியாக வரும்போது அவர்களை அக்செப்ட் பண்ணணும்னு அன்றைக்கி வந்து இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி இருக்கும்போது தான் அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் இன்றைக்கி அவனுகளை அங்கே கொண்டு வந்து இன்றைக்கி இந்த ஃபைட் இஸ் நாட் பிட்வீன் ரெண்டு கம்யூனிட்டி. இந்த ரெண்டு கம்யூனிட்டியாக அது மாற்றப்பட்டது. ஏன்னா கூக்கியில் கிறிஸ்தவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கூக்கிகள் வேறு நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள். இவர்களுக்கு குடியுரிமை என்பது வழங்கப்பட்டது. அதே மாதிரி பெரும்பாலான துலுக்கர்கள் அங்கே இருக்கக்கூடியவன் பங்களாதேஷிலிருந்து இங்கே வந்தவன். அப்போ இந்த வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு சண்டையை ஏற்படுத்துகிறான். இந்த சண்டையை வைத்துக்கொண்டு இன்று இந்த நாடு ஸ்தம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டோட டெவலப்மெண்ட் இன்றைக்கி காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதற்கு ஆதரவாக இங்கேருந்து ஒரு குழு போகுது. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த குழுவுக்கும் தேச துரோகத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இதில் முக்கியமாக நம்ம இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னா சிஏஏ சட்ட திருத்தம் ஏன் முக்கியமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி கொஞ்சம் கிறிஸ்தவ கூக்கிகளும் கொஞ்சம் துடுக்க பங்களாதேஷ்காரனையும் உள்ளே கொண்டு வச்சு இன்றைக்கி ஒரு மாநிலமே ரெண்டு மூன்று மாதங்களாக பத்தியறி அவர்களால் வைக்க முடிகிறது. 2 கோடி இல்லீகல் பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கான். இப்போ இவன் எங்கெங்கெல்லாம் குடியமர்த்தப்படுறான் பாருங்கள். கிருஷ்ணகிரியில் குடியமர்த்தப்படுறான், ஸ்ரீபெரும்புதூரை சுற்றி இருக்கான், கொஞ்சம் பேர் இந்த கல்பாக்கம் ஏரியாவில் இருக்கான், இனி கொஞ்சம் பேர் திருப்பூர் பக்கம் இருக்கான், கொஞ்சம் பேர் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கான். இப்போ இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இன்றைக்கி மணிப்பூரில் நடப்பது நாளைக்கு நம் தமிழகத்திலும் நடக்கும். மணிப்பூரில் எப்படி அந்த லோக்கலில் உள்ள அந்த சர்ச்சும் கிறிஸ்தவத்துலுக்க ஓட்டுகளுக்காக இந்த நாட்டை விற்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் எப்படி தேசத்துக்கு துரோகம் செய்தார்களோ இன்றைக்கி அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திமுக உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட மாமாவளவன் உட்பட அனைத்து கட்சிகளும்
இந்த வேலையை செய்வார்கள். அதனால் இந்த குழு இன்றைக்கி போயிருக்குங்கிறது என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணீங்களோ அதை மாதிரி நாங்கள் எப்படியெல்லாம் துரோகம் பண்ணலாம், நீங்கள் பண்ணுற துரோகத்தை நாங்கள் எப்படியெல்லாம் சால்ஜாப்பு பண்ணணும், உங்களுக்கு ஆதரவான ஒரு நரேட்டிவை தேசம் முழுக்க இல்லை உலகம் முழுக்க எப்படி செட் பண்ணணும், அதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு விசிட்டு தான் இது. இதில் நீங்கள் வந்திருக்கிற, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சொன்ன அந்த ரெண்டு அலிகேஷனுமே தப்பானது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் இது பரஸ்பர தேச துரோகத்தின் ஒரு விசிட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.